ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, சற்று முன் என்னோட தம்பி சொன்னார், சல்மான், அவர் பேரை கவனிச்சுக்கோங்க, சல்மான்ற தம்பி சொல்றாரு, எனது மச்சான் கார்த்திக் பேசுவதற்காக நான் நேரம் ஒதுக்குகிறேன்னு. இப்படிப்பட்ட ஒரு மத சார்பற்ற தமிழினமாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு இனம் தமிழினம், அந்த தமிழினத்திற்காக போராடுகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி, அதற்காக நீங்க வாக்கு செலுத்தணும். எங்கூர்ல ஒரு பாட்டு, இப்ப பழைய பாட்டு பாடுவாங்க, ஊர் சுத்தி நாடு சுத்தி காடு சுத்தி ஓடி வந்தேன், கேட்ட கொஞ்சம் திறந்து விடு அண்ணன் கேக்க வெட்ட போறாகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்திய நாட்டினுடைய பிரதமர் முதல்ல நாடு சுத்தினார், இப்ப காடு சுத்திட்டு இருக்கிறார் அந்த மோடிஜி. அடுத்தது நாங்கள் தோத்து விட்டோம், எனக்கு தலைவராக இருப்பது நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு இப்போ தாமதமாக புரிஞ்சிருக்கு, எனக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற ராகுல்ஜி, இன்னைக்கு தான் முத முதலாக திமுகவினுடைய செயல் தலைவர் தானை தலைவர் தன்மானசிங்கம், மொழியின் செம்மல், சொல்லின் வித்தகர், வார்த்தையின் வடிவம், அழகின் சொரூபம், தலைமுடி கலையாத தங்க தமிழன் மாணிக்கம், அவர் சொல்லியிருக்கிறாருங்க, நிஜமாவே ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. காலையில் தான் கேட்டேன், எனக்கு சிரித்து சிரித்து வயிறு வலி வந்து ஒரு மாத்திரை வாங்கி போட்ட பிறகு தான் சரியாக போச்சு. என்னன்னு கேட்டால், திமுக என்பது ஒரு கட்சி இல்லை, ஆக திமுக என்பது ஆக ஒரு கட்சி இல்லை, அப்போ என்ன தாங்க அது, காங்கேயின் காளை, ஆக காங்கேயின் காளையினுடைய ஆக கறந்த பால் இருக்கிறது அல்லவா, காங்கேயின் காளையினுடைய ஆக கறந்த பாலை போன்று தூய்மையானது திமுகன்றார். ஏண்டா காங்கேயன் காளைக்கு என்னைக்குடா பால் கறந்துச்சு, அதுக்கு ஒரு போஸ்டர் தம்பி போட்டிருக்கிறார் பாருங்க, பகிரியில துரைமுருகன் கையை இப்படி வச்சுக்கிட்டு, ஒன்னெல்லாம் செயல் தலைவராக்கணும் பாரு, நீ எல்லாம் தலைவர் இல்லைடா எங்களோட தலைவலிடான்னு இப்படி போட்டிருக்காரு ஒரு தம்பி. இன்னொருத்தர் காலையில் வாகனத்தில் எழுதிட்டு போறார், கூப்பிட்டு வச்சு ஆற தழுவி அணைக்கணும் போல இருந்துச்சு, எப்படியே ஆற தழுவி அணைக்கணும் போல இருந்துச்சு அவனை, என்னன்னா படைத்தது பிரம்மா காப்பது அதிமுகன்னு எழுதிருந்தான். ஏண்டா உங்க அதிமுகவால அம்மாவே காப்பாற்ற முடியல, தமிழ்நாட்டு மக்களை அதிமுக காப்பாத்துதான், நான் என்ன சொல்றேன் தம்பிங்கிட்டு வாங்க கூப்பிட்டேன் வந்தார், எங்க ஊரை நோக்கி வடக்க பக்கம் ஓடு, வேகமா ஓடு. ஏன் ஓட சொல்றீங்க அப்படின்னா, இல்ல ஓடு, ஊரனுடைய வடக்கு திசை நோக்கி ஓடு, வடக்கு நமக்கு எப்பயுமே ஆகாது அதனால ஓடு, ஏன்னா அங்க சுடுகாடு இருக்கும், அது மாதிரிதான் இப்ப அங்க மோடி உட்காந்துருக்காரு, வடக்கு நோக்கி ஓடு, நல்ல ஒரு சுடுகாடு வரும், 6 அடிக்கு நீயே பள்ளம் தோண்டு, அதுல மல்லாக்க படுத்துட்டு மண்ணவாரி போட்டுக்க, இதுவும் இந்த அதிமுக நீ ஓட்டு போறது ஒண்ணுதான்டா அப்படின்னு, என்னக்கா எப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொன்னான். தம்பி மரணம்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு, என்னக்கா எல்லாரும் வந்தா போக வேண்டியதுதான், யமம் பிடிச்சிட்டு போனா போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். இல்லை தம்பி, மரணம்னா என்ன தெரியுங்களா, 176,000 மக்களை கொன்று குவிச்சாந்துறீங்களா, அந்த மரணத்தின் வலி உனக்கு புரிஞ்சுதா, எல்லாரும் 850 மீனவர்கள் கடல்ல சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்க, மரம் பிறண்டு படகு பிறண்டு வலை மாட்டி பெரிய பெரிய கப்பல்களுடைய வலைகள் அடிபட்டு இறந்து போன மீனவர்களின் எண்ணிக்கை 20,000 மேல சுடப்பட்டு, அந்த 20,000 மீனவர்களுடைய மரணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, இல்ல இதே துப்பாக்கி சூடு நடந்ததே ஸ்டெர்லைட்ல அந்த 14 பேருடைய மரணம் எப்படிப்பட்டது தெரியுங்களா, எத்தனையோ விவசாயிகள் வருஷத்திற்கு ஒரு விவசாய ஒரு குறிப்பிட்ட அளவு விவசாயிகள் வறுமையின் காரணமாக விவசாய நிலம் விளையவில்லை என்று செத்துக்கொண்டிருக்கிறாங்க, அந்த மரணத்தின் வலி என்னன்னு தெரியுமா, பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மருத்துவ படிப்புக்காக எத்தனை பேர் சரியான கல்வி கிடைக்காமல் உயிர் விட்டுருக்காங்க தெரியுங்களா, வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு குடும்பத்தோட தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மரணம் எவ்வளோன்னு தெரியுங்களா, இன்னும் சொல்லப்படாத பெண்கள் வன்புணர்வால் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்து போன மரணம் எத்தனை தெரியுங்களா, இன்னைக்கு நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சாகடிக்கக்கூடிய மரணங்கள் எத்தனை தெரியுங்களா, இந்த மரணத்துக்கெல்லாம் பதில் எங்கிருந்து வரப்போகுது, இதே அதிமுக இதே திமுக இதே பிஜேபி இதே காங்கிரஸ் இந்த மரணத்துக்கெல்லாம் காரணம், நான் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக ஓடி உழைக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, அதனால தான் சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு, இது ஒரு பெரிய தலையாய கடமை, நம்ம எல்லாம் 3 வேளை சோறு திங்கிறோம், நம்ம எல்லாம் 3 வேளை சோறு திங்கிறோம், ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, மோடிஜி ஒரு பக்கம், ராகுல்ஜி ஒரு பக்கம், ஸ்டாலின்ஜி ஒரு பக்கம், எடப்பாடி ஜி ஒரு பக்கம்,
எல்லாத்துக்கும் ஒரு மேலே 4G 5G பப்ஜி எல்லா ஜி இருந்தாலும் கஞ்சி நாங்கள் தான் ரசம் ஊற்றணும். கஞ்சி நாங்கள் தான், விவசாயி மட்டும்தான் ஊற்ற முடியும். இந்த மண்ணில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மண்ணில் கேபிள் டிவியில் நான் வந்து குறைத்து உங்களுக்கு கேபிள் கட்டணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்கு கேட்குறாரு. கேபிள் கட்டணம் கேடிவியில் 3 படம் ஓடும் ஒரு நாளைக்கு, இல்லை சன் டிவியில் 4 படம் ஓடும், 7 சீரியல் இருக்கிறத 9 சீரியலாக நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு வாக்கு கேட்குறார் ஒருத்தர். யார் உங்களுக்கு தேவையானவர்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், நாங்கள் வந்து இனிமேல் தண்ணி பற்றாக்குறையே வராது, நாங்கள் யாகம் வளர்த்தேன்னு உங்களுக்கு மழை தருவோம். என் தம்பி சொன்னார், யாகம் வளர்க்குறத பற்றி முழுமையாக சொல்லிட்டாரு, இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்ல விட்டுட்டாரு. என்ன தெரியுங்களா, ஒரு அரசாங்கம், ஒரு கேடுகட்ட அரசாங்கம், இந்த மாதிரி இயற்கை மூலமாக வரவேண்டிய மழையை நீங்கள் யாகம் வளர்த்து பெறுவது மட்டுமல்ல, இருக்கின்ற மரத்தை வெட்டி அந்த யாகத்தில் இரையாக்கி அதன் மூலம் மரம் வளர்க்க மழை வரணும்னு வேண்டிக்கிறது மட்டும் இல்லாமல், நீ எவ்வளவு நெய் ஊற்றுன, எந்த ஐயரை வச்ச, எவ்வளவு நேரம் மந்திரம் ஓதுன, அந்த நெய் எவ்வளவு நேரம் விடப்பட்டது, அவன் சுவாகான்னு சொன்னானா போகான்னு சொன்னானா, இல்லை மழை வந்துச்சா வரலையா, இதை பற்றின அறிக்கை நிதி ஒதுக்கி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்னு ஒரு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு. அந்த அரசுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? இல்லை, இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான நீர் தேவை, உயிர் தேவை, இந்த மண் தேவை, இந்த மக்கள் தேவை, இந்த விவசாயம் தேவை, இவங்கள் எல்லாருக்கும் அத்தியாவசியமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் தேவை என்று ஒரு மனிதன் தொண்டை கிளிய கத்திக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்களான்றத முடிவு பண்ணுங்க. காசு ஓட்டுக்கு 200 ரூபா, அடுத்த எங்க அண்ணா வந்து சொல்லுவார் பாருங்க, ஓட்டுக்கு 200 ரூபா, ஓட்டுக்கு 500 ரூபா, இவ்வளோதான் நம்ம விலை. அதுலேயும் எப்படின்னா, அதிமுக 200 ரூபானா திமுக 300, திமுக 300னா அதிமுக 500, அதிமுக 500னா திமுக 700. இப்படி வாக்கை அவங்க பேரம் பேசலை, மக்களை புரிஞ்சுவாங்க, வாக்கை அவங்க பேரம் பேசலை, நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிதர்சன அரசியல் இதுதான். ஒன்றும் இல்லைங்க, மாரியம்மன் ஒரு சாமி கேள்விப்பட்டிருக்கீங்க, மாரியம்மன் ஒரு சாமி, அது எதுக்காக நம்ம வச்சுருக்கோன்னா, மாறின்னா மழை, மழையை தெய்வமாக வேண்டி இந்த மண்ணை குளிர்வித்து விவசாயம் நடந்தால்தான் மக்கள் வாழ முடியும் அப்படின்றதுக்காக அந்த மழைக்காக வைக்கப்பட்ட கோயில்கள் தான் மாரியம்மன் கோவில். ஒரு சில நேரங்களில் அம்மை வந்துட்டா ஓடி போய் மாரியம்மன் கோயிலில் தான் வேண்டிப்பாங்க. ஏன் தெரியுங்களா, அம்மை வந்து வெயிலின் தாக்கத்தால், கடும் வெயிலினால, வெப்பத்தினால் வரக்கூடிய ஒரு நோய், அப்போ போய் மாரியம்மன்ட்ட அத்தா மழையை பெய்ய வையி பூமியை குளிர்ச்சியாக்கு, இந்த அம்மை நோய் சரியாயிடும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களே தவிர, அந்த உண்மையிலான நீண்டனுடைய பார்வை கொண்ட இயற்கையின் மீது அன்பு கொண்ட மக்களை அது வெறும் பக்தி என்று போதித்து நம்ம இதோடு முடக்கி வைத்தான். இதுதான் இந்த திராவிட அரசியல் நமக்கு சொல்லித்தந்தது. இந்த திராவிட அரசியல் இவ்வளவுதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்கிறதாவே இல்லை. ஒரு அம்மா கிட்ட போய் துண்டு பிரசுரத்தை நீட்டி, அம்மா இவ வந்து விவசாய சின்னம்மா, 7ஆம் நம்பர்மா, அக்கா தீபலட்சுமி நிற்கிறாங்கம்மா, இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுகிறதுக்கு யாரும் இல்லைம்மா, நீங்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்துங்கம்மான்னு நான் கேட்டுக்கிட்டு நிற்கிறேன். அந்தம்மா சொல்லுது, யார் இவருக்கா ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னுச்சு. ஆமாம் அப்படின்னு, எங்கள் மேலே ஜெயலலிதா படத்தையே காணோன்னுச்சு, ஜெயலலிதா படம்மா அப்படின்னு. ஆமாம்மா, இவர் யார்மா இவர் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்ன செந்தமிழன் சீமான்மா, தமிழினத்துக்காக பேசக்கூடிய ஒரே தலைவர், தமிழ் மக்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழன் வேலை தமிழருக்குத்தான், தமிழ் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர், இவருக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும். அம்மா இல்லையா, அம்மா படத்தையும் போடாமல், அம்மா செத்து போனதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, தேர்தல் சமயங்களில் தான் செய்த நல்ல காரியங்களை சொல்லி வாக்கு கேட்காமல் அம்மாவை போன்று எம்ஜிஆரை போன்று வேடதாரிகளை கூட்டு வந்து வேடம் போட்டு நடிப்பு ஆசை காட்டி நம்மளை கலாச்சாரத்து அந்த காலட்சேபம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஐயா பாரதிராஜ ஐயா தான் ஒரு வாக்கியம் சொன்னார். ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருந்து கோயிலில் திருவிழாக்கள் நடந்தால் கரகாட்டக்காரவங்களை கூட்டிகிட்டு வந்து ஆட விடுவாங்க, இல்லை நாடகங்கள் நடத்துவாங்க அப்படின்னு. ஆனால் மக்களே, அவர் கரகம் நன்றாக ஆடுகிறார் என்பதற்காகவே அவரை அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் ஆக்கலாமா? அப்படித்தான் ரஜினிகாந்தும் கமலஹாசனும், அப்படித்தான். யாரை கூப்பிடுறீங்க, இந்த தொடப்ப கட்டன்னு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த தொடப்ப கட்டை, இந்த தொடப்ப கட்டை நிறைய பேர் வாழ்க்கையில் பூந்து பூந்து விளையாடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி தூக்குனார் கிளீன் இண்டியா, அப்பாஸ் தூக்குனார் அது அவர் வயிற்று பொழப்புக்கு, டாய்லெட்டை கிளீன் பண்ணுற ஹார்பிக்ஸ் வாங்குங்க அப்படின்னு. இப்போ நம்மால் ஒருத்தர் தூக்கிறார் கமலஹாசன்,
நான் கூட இவர் பிக் பாஸ் நடத்துறாரா இல்லை கக்கூஸ் கழுவுறாரான்னு பயந்துட்டேன். அவர் தூக்கிட்டு வரார், நான் க்ளீன் பண்ண போகிறேன். மோடி வச்சிருந்த தொடப்பத்துக்கும் கமலஹாசன் வச்சிருக்கிற அந்த கழிவறை கழுவுற அந்த துடைப்பானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் பெருசு நீ சின்னதுன்னு அவங்க காமிக்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணில் தமிழன் நிம்மதியாக வாழ முடியல, தமிழன் நிம்மதியாக வாழ முடியல. ஏற்கனவே சொன்னாங்க, போராட்டம் செய்கிறவர் மேல் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய ஒரு அவலம் இந்த மண்ணில் தான் இருக்கு. நான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தை எதிர்த்து போராட்டம் பண்றோம். இந்த அனல் மின் நிலையத்தின் மூலமாக வருகிற கழிவுகள் அப்படியே கடல்ல கலக்கப்படுது, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இதனால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. ஒரே மாதத்தில் 19 பேருக்கு மூக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் இந்த காற்று மாசடைகிறது, இதனால் இந்த பிளான்ட் உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து பேசுறார், உங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டார். நீ ஏன் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து கடலூரில் போராட்டம் பண்ணுறீங்க? ஐயா, நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், 13 கடலோர மாவட்டத்துலையும் என்னால் போய் பணி செய்ய முடியும், நான் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி என்ன கேள்வி கேட்குறீங்க? அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, நீங்கள் மாவட்ட ஆட்சியர் ஆவதற்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்கள் மேல் வழக்கு போட்டால் உங்கள் வாழ்க்கை பாழாகிவிடும் சொன்னார். நீங்கள் கலைஞ்சு போயிருங்க, நாங்கள் முடியாதுன்னு உட்கார்ந்துருந்தோம். ஒரு வழக்குகள் இல்லை, 3 வழக்குகள் என் மீது போடப்பட்டது. நல்லா பார்த்துங்க என் உருவத்தை. நான் போய் அந்த தனியார் அனல் மின் நிலையத்தினுடைய எம்டி ஓனர் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சலையை சேர்த்து நாள் அற விட்டு அவரை கொலை முயற்சி பண்ணுன்னு என் மேலே எழுதியிருக்காங்க. எனக்கு வாதாடுற வக்கீல் கேட்குறார், கணம் பொருந்திய நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரரை பார்த்தால் ஒருத்தரை பிடித்து இழுத்துட்டு வந்து செவுள்ள பலார்னு விட்டு அவரை கொலை பண்ண ஒரு மாதிரியாக இவர் பார்த்தா தெரிகிறது, ஏதோ 7 டெங்கு ஜுரத்தில் பாதிக்கப்பட்டு வந்தவரால் போலல்லவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நீதிபதி எங்கள் வழக்கறிஞர் வாதாடுற அளவுக்கான வழக்கை என் மீது போட்டாங்க. அதோட மட்டும் இல்லை, பாய் பாயனை அடிச்சேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த அனல் மின் நிலையத்தை நான் கொளுத்துவதற்கு ஒரு டயர் வண்டியில் தீ வைத்து பின்னாடியே உருட்டிட்டு ஓடணும்னு என் மேலே வழக்கு போட்டிருக்கான். ஒரு நல்ல வழக்கு போட்டு தொலைஞ்சானவன் அப்படின்னாச்சும் ஒரு ஏதாச்சும் போட்டு எதையோ போட்டு வேடிக்கை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, டயர் வண்டியை உருட்டி விட்டேன்னு என் மேலே வழக்கு போட்டாங்க. அப்போ தான் அப்போவும் இப்போ சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, நீங்கள் வரமாட்டேன் என்று எழுதி கொடுங்கள்னு வழக்கு போட்டு ஒரு நாளாவது உங்களை நான் உள்ளே வைக்கணும்னு இருந்தேன்னு நீதிபதி சொன்னார். அந்த நீதிபதி சொல்கிறார், ஒரு நாளாவது உன்னை நான் உள்ளே வைக்கணும்னு நினச்சேன், நீ அதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கியா நீயே அப்படின்னு. ஒரு நீதிபதியை விலை கொடுத்து வாங்கி ஒரு தனியார் துறை செயல்பட்டு இருக்கு, அதற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ற சொல்றாரு, நீங்க ஏங்க மீன்பிடி தொழில் பண்ணிட்டு கடலை நாசம் பண்றீங்க? அவர் கேட்ட கேள்வியை பாருங்க, மீன்பிடி தொழில் செய்து ஏன் கடலை நாசம் செய்கிறீர்கள்? உடனடியாக மாற்று தொழிலுக்கு போங்க. ஐயா நல்ல தொழிலா சொல்லுங்க, எங்களுக்கும் கடல்ல போய் போய் உயிர் பயமா இருக்கு, உலகத்துல 2வது ஆபத்தான தொழில், செத்து செத்து பொழைக்கிறோம், அங்க போனா ஒரு பக்கம் அடிக்கிறான் ஒரு பக்கம் சுடுறான், எங்களால் பிழைக்க முடியல, ஏதாவது நல்ல வேலை சொல்லுங்கள் அப்படின்னா வெட்டி வேர் வளர்க்கணுமா? எப்படிங்க வெட்டி வேர் வளர்க்கணும்? மழையினும் பார்க்காம காத்துன்னு பார்க்காம எவ்வளோ பெரிய கடும் புயலாக இருந்தாலும் தன் படகினை செலுத்தி மீன் பிடிச்சிட்டு வந்து எவன் கையை கட்டி நின்று அவங்ககிட்ட கூலி வாங்காம சொந்த தொழில் செய்து தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு இந்த மண்ணுக்கு உலத்திய எம் மக்களை வெட்டி வேர் வளர்க்க சொன்னாங்க. வெட்டி வேர் வெட்டி வேறு வளர்க்க சொன்னால் நான் ஒன்றே கேட்டேன், நாங்கள் வெட்டி வேறு வளர்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு தொழில் தானே பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் தொழிலை கொஞ்சம் மாற்றிக்கங்க, உங்கள் ஐஏஎஸ் பொறுப்பை ஏன் கொடுங்க, என் வேலையை நீங்கள் பாருங்கன்னு பொட்டார் நின்றுச்சார், இந்த பொண்ணை கைது செய்யுங்கள் அப்படின்ட்டார். இப்படிப்பட்ட மக்களை எப்படி நாம் கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்குவதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருந்ததுனா பிறகு தான் இந்த என்ஐஏன்னு ஒரு சட்டம், இந்த என்ஐஏன்னு ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களாம் கோழி குஞ்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் அடைக்கிறதுக்காக தான் இந்த என்ஐஏ சட்ட மசோதா. நாங்கள் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த 37 பேர் அங்கே போய் என்ன பண்ணாங்க, நாங்கள் எதிர்த்து பேசணும், நல்லது வாழ்த்துக்கள் நல்லா பேசியிருக்கீங்க, என்ன செஞ்சீங்க ஆனால் ஆதரித்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எங்களது அருமை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, ஸ்டாலின் வந்து பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சுக்கோங்க. எப்படிங்க
சட்டமன்றத்தில் தோற்கிற அதே தொகுதியில் நாடாளுமன்றத்தில் திமுக வெற்றி பெறுகிறது. சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற அதிமுகவால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. அப்ப என்ன செய்யறாங்க? பிஜேபி பேசுகிறாங்க, சட்டமன்றத்தில் நீ ஜெயிச்சிக்க ஆட்சியை தக்க வச்சிக்க, நாடாளுமன்றத்தில் நீ ஜெயிச்சிக்க அங்க வந்து ஒன்றும் பண்ண போறதில்ல. ஸ்டாலினுக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்கு, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, அதை பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, மல்லிகைப்பூ வாங்கி வைந்தேன் பொண்ணுக்கு சூட, அதை 37 பேரை மண் மீது போட்டு விட்டேன் வெயிலில் வாடன்னு அவரால் பாட மட்டும்தான் முடியும், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செஞ்சிட முடியும்? எந்த சட்டத்தை ஏற்றவங்க கேள்வி கேட்க போறாங்க? எத்தனை மசோதாக்கள் இன்னும் மசோதாக்களாகவே இருக்கு, மக்களுக்கு தேவையான மசோதாக்கள் ஒன்று நிறைவேற்றப்பட்டுச்சா? அவசர அவசரமாக 10% இடஒதுக்கீடு, அவசர அவசரமாக என்ஐஏ மசோதா, அவசர அவசரமாக முத்தலாக் தடை சட்டம், இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தேவையானதா? மக்களுக்கு தேவையானது எவ்வளவு இருக்கு? ஹைட்ரோ கார்பனை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குறாங்க. ஈத்தேன் மீத்தேன் கெயில் எரிவாயு, இன்னும் கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறது, மலைகளை உடைத்தெறிவது, ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறது, நம் எவ்வளவு அழிவு திட்டங்கள் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் சாகடிக்க இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, 200 கொடுத்தா நாங்கள் ஓட்டு போட்டுருவோம். என் மான தமிழ் உறவுகளே, அறிவார்ந்த பெருமக்களே, பழைய கஞ்சி குடிச்சிட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து பேரணி செய்யற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு இங்க வந்து நாங்க வேலை செய்யல. நீங்க வேணா பாருங்க, கோழி பிரியாணி மட்டும் கொடுத்துட்டு கோட்டரை நிப்பாட்டுங்க, ஒரு திமுக காரன் இங்க வந்து நின்றானா என்னன்னு கேட்டுக்கிறேன். வெறும் பழைய கஞ்சி குடுக்கறத தின்னுட்டு இருக்கிற இடத்துல படுத்து கிடந்து வேலை செய்யறோம். ஏன் தெரியுங்களா? என் தமிழினம் இனி ஒரு வாழ் தலைகுனிய கூடாது என்பதற்காக. இனி ஒரு நாள் ஒருத்தன் மேல கைய கூடாது. அட்டிக்க வந்தா பயப்படணும். ஏன் இவ்வளவு கொதிச்சடைஞ்சு பேசணும் தெரியுங்களா? எனது அக்காவினுடைய மருமகன் திருமணமாகி 1 வருடம் கூட ஆகல, கடலுக்கு போயிருந்தார், சிங்கள ராணுவம் சுட்டுடுச்சு, அவரை முதுகு பக்கம் குண்டு பாஞ்சிருச்சு. இது சத்தியமா சொல்றேன், உண்மை. நீங்க வந்து இதென்ன கதையில கேட்டிருக்கலாம், இல்ல சினிமாவில் காட்டியிருக்கலாம்னு நினைப்பீங்க, நிதர்சன உண்மை. முதுகில் குண்டு பாஞ்சிருச்சு, குப்பரை விழுந்துட்டாரு. ஆனா தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்னான் அந்த பையன். வயசு எவ்வளவு தெரியுங்களா? 26. எந்திரிச்சு நின்னவன் கையை மேல தூக்கி என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுடுங்கன்னு கத்துவாங்கன்னு மத்தவங்க பார்த்துருந்தாங்க. ஆனா திரும்பி நின்னா நஞ்சில சொல்றான், நான் சாகுறேன், முதல நுட்டு சாக மாட்டேன்னு. அப்படிப்பட்ட ஒரு இனம் தமிழினம் 200 ரூபாய்க்கு வேலை போறதா? 200 ரூபாய்க்கு கேவலம் எம்புட்டு புள்ள ஒரு மாசத்துக்கு அவர் முட்டாய் செலவாகுமா? அந்த 200 ரூபாவா? 200 ரூபாவா? 5000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி குடுவை வாங்கிட்டு போனா காலால் எட்டி வச்சு தள்ளி விட்டு டபால்னு உடைச்சிடறான். இப்படிப்பட்ட ஒரு தான் எவ்வளவு பெரிய தேசிய இனத்தின் மக்கள். என் தலைவன் எங்க ஈழ மண்ணில் வாழ்ந்தவரை ஒரு மீனவனை கூட கை வைக்க பயந்தான் சிங்களவன், ஒரு மீனவர் கூட கை வைக்க பயந்தான். ஆனா இன்னைக்கு டப்பு டப்புன்னு சொல்றான், கேட்க ஆள் கிடையாது. இந்த எல்லா வன்மத்தையும் இந்த எல்லா மரணத்தையும் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கோம். மக்களே, எது மரணம்? நம் இனம் அழிவதை பார்த்து கொண்டு இருப்பது மரணம். எது மரணம்? கேள்வி கேட்காமல் இந்த மண்ணில் அடிமையாக வாழ்வது மரணம். எது மரணம்? பெண்களுக்கு நம் தமிழ் மக்களுக்கு கொடுமை நடந்து கண்மூடி போவது மரணம். இனி ஒரு நாள் கேள்வி கேட்க ஒருத்தன் வந்து விட்டார் என்றால் அவர் பின்னாடி போகாமல் எச்ச பின்னாடி போவது மரணம். இந்த மரணத்தை தாண்டி என்னைக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு தமிழினம் ஒன்றுபடும். ஒருத்தர் இருக்க மாட்டான், 1 ரூபாயா இருக்க மாட்டான், ஒரு ஒன்றிய செயலாளர், திராவிட கட்சியில் உள்ள ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஏழை இருக்கிறாருன்னு சொல்லுங்க, ஒரு வார்டு செயலாளர் சொல்லுங்க, ஒரு வார்டு உறுப்பினர் ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருக்கிறாரு அதிமுக சொல்லுங்க, ஒரு வேட்பாளர் ஒண்ணுமே இல்லாத ஒரு வேட்பாளர் எம்பி வேட்பாளர் நிறுத்த முடியும், அது நாம் தமிழர் கட்சியால தான் முடியும். படிப்பு இருக்கா? மக்களை பத்தி யோசிக்கிறியா? சமூக நீதி பத்தி தெரியுமா? அரசியலமைப்பு தெரியுமா? வாங்க இடம் உண்டு, வாங்க இடம் உண்டு. 5 வயசு பாப்பா காரி துப்புச்ச, நாண்டுகிட்டு சத்திருக்க வேணாமா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி செத்தாலும் எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழி இருக்கு, அதனால கல்ல மடியில கட்டிட்டு தண்ணியில குச்சிடணும்னு, கடல்ல குச்சிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி செத்தா அப்படி குச்சிட்டாதான் காப்பாத்த முடியாது. அந்த மாதிரி நீங்களே நம்ம கல்ல கட்டிட்டு கடல்ல இறங்கிருக்க வேணா? வழி தெரியல, வாங்க நான் பண்ண வழியா, நான் கூட்டு போறேன், நம்மள்ட்ட படகு இருக்கு, வா அழைச்சிட்டு போறேன். காரி துப்புச்ச, அது இத்தினோண்டு வாயிலேருந்து இவ்வளவு பெரிய எச்சி வந்துச்சே,
ஏண்டா இதுக்கு மேலே மாடா உங்களை பேசணும், இதுக்கு மேலையும் நல்லா கேட்டுங்க. விவசாயி வயிற்றுல அடித்து வாழ்ந்து விடலாம் என்று இனி ஒரு கனவு கூட காணாதீங்க. விவசாயியை ஆதரிப்பதற்கென்றே உட்கார்ந்துருக்க கூட்டம் இது, விவசாயத்தை தூக்கி பிடிக்கணும்னு இருக்கிற கூட்டம் இது, எல்லாருக்கும் சோறுபட்டவனை வாழ வைக்கணும்னு சேர்ந்திருக்க கூட்டம் இது. அவ்வளோ சீக்கிரம் நீ சதைச்சிட முடியாது. எவ்வளவோ பேர், எவ்வளவோ குற்றச்சாட்டு, எவ்வளவோ அறைகூவல்கள், எவ்வளோ காசு, எவ்வளோ பணம், எவ்வளோ லஞ்சம், எவ்வளோ ஊழல், நீ எல்லாம் சேர்த்து வச்சுருந்தான் சேர்த்தியான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்று திரண்டாலும் வந்துதான். நாங்கள் எல்லாம் ஒற்றை சொல், ஒற்றை சொல் மந்திரம், நாம் தமிழர் என்ற மந்திரம், அந்த மந்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே பயணிக்கக்கூடியவங்க நாங்கள். தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லை, இங்கே தண்ணி ஒரு பிரச்சனை, அங்கே தண்ணி தான் பிரச்சனை, தண்ணி தான் பிரச்சனை. மழை நீரை சேகரிக்க துப்பு இல்லை, அந்த நீரை சரியாக பயன்படுத்துறதுக்கு வழி இல்லை. எப்படி வழி வரும்? ஏசி சண்முகம் மேலே ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு தெரியுங்களா? நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கொள்ளையடித்த வழக்கு ஏசி சண்முகம் மேலே இருக்குது. அவர் இன்றைக்கி நிற்கிறாரு, நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவார். வீட்டுக்கு பாலாத்தை புதுப்பித்து தண்ணி ஓடாமல் பாலையை ஊற்றி ஆறு மாதிரி ஓட விட்டுருவார், கொண்டு போய் கொடுத்துருங்க. புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு எதிர்கால பயன்பாட்டுக்குள்ள புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்த வழக்கு ஏசி சண்முகம் மேலே இருக்கு. இவர் நமக்கு பிரதிநிதியா? இவர் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்ப போறோமா? எவனாச்சும் ஒருத்தன் மக்களுக்காக நான் யோசிக்கிறேன். டெல்லியில் ஒரு அணையில் ஒரு ஓட்டம் இருந்துருச்சுங்க. எவ்வளோ பெரிய அறிவார்ந்த அமைச்சர் பெருமக்கள், எவ்வளோ அறிவார்ந்த சிந்தனை உள்ளவங்களை நம்ம அனுப்பியிருக்கோன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நம்ம கைக்கெல்லாம் குஷ்டம் வரப்போகுது பாருங்க. அணையில் ஓட்டம் விழுந்துருச்சு. 21 பேர் கொண்ட குழு, ஆய்வு குழு போய் ஆய்வு பண்ணுது எப்படி ஆட்டையில் ஓட்ட விழுந்ததுன்னு. இறுதியாக அந்த அணையில் ஓட்ட விழுந்த குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த குற்றவாளியை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. வேற யாரும் இல்லை, அது ஒரு நண்டு. நண்டு அரித்து அணையில் ஓட்ட விழுந்து விட்டதாக 21 விசாரணை நடக்குது அந்த நண்டுகிட்ட. அது உசுரோடு இருக்க செத்து போச்சான்னு தெரியல, அது வேற விஷயம். இப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்களை தான் நம்ம அனுப்பி வச்சுட்டு வீட்டில் கேடிவி சன் டிவியில் படம் பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துட்டு. இப்போ மக்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. விவசாயம் அத்து போச்சு, பிரச்சனை இல்லை. மலைகளை வெட்டுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆறுகள் அடைபட்டுச்சு, பிரச்சனை இல்லை. அதானி 2000 ஏக்கர் கடலில் வாங்கிட்டாரு, பிரச்சனை இல்லை. நிலத்தில் வாங்கினது இல்லை, கடலில் வாங்கிட்டார் 2000 ஏக்கரு. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கழனியை காசாக்குனது போக கடலையும் காசாக்கிடுவாங்க போல இருக்குன்னு. இப்போ அதுலேயே 2000 ஏக்கர் வாங்கியிருக்காரு அதானி. அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எங்களுக்கு வந்து வாணி ராணி சீரியலில் வாணி யார் ராணி யாருன்னு சண்டை நடக்கணும், இல்லைனா யார் யாரை வச்சுருக்காங்கன்னு சண்டை நடக்கணும். இதை நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். இன்னொருத்தர் வந்து 16 பேர் விட்டு பெட்ரூமை எட்டி பார்க்கறது ஒரு ஷோ நடத்துவார் பிக்பாஸ்னு, அதை நாங்கள் பார்க்கணும். இன்னொருத்தர் ஏன் சுட்டிங்க, இல்லை சுட்டது சரியா தப்பா, அதை பற்றிலாம் இப்போ கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் கட்சி தொடங்கலை. ஏங்க ஹைட்ரோ கார்பன் விவசாயிகள் செத்துட்ருக்குறாங்க, அதை பற்றிலாம் நல்லா பேச முடியாது. நாங்கள் கட்சி தொடங்கல. எப்போ தான் நீ பேசுவேன், பேசு, இதை பேசி தான் பாரு, எப்போ பேச போகிற? தமிழ் மக்களே, வேலை இல்லை நமக்கு. நம்மளோட இதே வேலூர் பக்கத்தில் இருக்கிற குடியாத்தம் பகுதியில் சந்தப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, ஃபுல்லாக மார்வாடி. அந்த பகுதி ஃபுல்லாக செல்வ செழிப்பு மிக்க தமிழ் முதலாளிகள் வாழ்ந்த பகுதி, 100 பேருக்கு வேலை கொடுத்த பகுதி, இன்றைக்கி ஃபுல்லாக மார்வாடி கையில் ஆயிடுச்சா ஆகலையா? எல்லா பகுதிகளிலையும் இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க ஊடுருவி வந்துட்டாங்க. தமிழருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தமிழில் படித்தால் வேலை இல்லை, தமிழருக்கு சுத்தமாக வேலை வாய்ப்பு கிடையாது. இங்கே நிறைய தொழிலாளர்கள் இருக்கீங்க, தீப்பெட்டி தொழிற்சாலை இப்படி தொழில் பண்ணுறவங்க, சிறு சிறு குடிசை தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு இருந்த நலவாரியம்லாம் இனிமேல் ஒடுக்கப்பட போகுது. அதை பற்றிலாம் நமக்கு கேள்வி இல்லாமல் உட்காந்துருக்க கூடாது. நீங்கள் 39 பேர் பாண்டிச்சேரியும் சேர்த்து அங்கே போயிட்டாங்க, 10 காசுக்கு புண்ணியம் இல்லை, 1000 காசுக்கு புண்ணியம் இல்லாத கடங்காரங்களெல்லாம் பிடிச்சாங்க, நம்ம அனுப்பி விட்டோம்.